ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லஞ்ச் ரெடி பண்ண போகிறேன். ஸோ லஞ்ச் வந்து வ்ளாக் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ரெசிபி. ஸோ இதுவே நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெசிபி நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். இது யாரோட ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீத்தியோட ரெசிபி. ஸோ அவள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஒரு ஃபிஷ் கறியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஃபிஷ் கறி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ், 5 இன்க்ரீடியன்ட் சொல்லலாம். ஸோ அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளி, சாம்பார் பொடி, அவ்வளோதான். இதுக்கு வந்து வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ புளி, சாம்பார் பொடி, உப்பு, தேங்காய் எண்ணெய், மீன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இந்த அவா வந்து சொன்னது சாலை மீன். ஆனால் எனக்கு இன்றைக்கி சாலை மீன் கிடைக்கல. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல. ஸோ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ வந்து புளி வந்து நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி இதிலேருந்து இந்த ஜூஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸோ நான் வந்து அந்த புளி வந்து 10 நிமிஷம் ஊறினோடனே அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நிறைய புளி இதுக்கு தேவை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நான் இந்த இது பண்ணக்கூடிய அந்த சட்டி எடுத்துட்டேன், மீன் சட்டி. அதுக்கப்புறம் இதில் சாம்பார் பொடி போட்டுறேன். ஓகே, ஸோ என்ன என்ன பிராண்டு, ஹோம்மேடு, எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டேன். ஏன்னா வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ஒரு ஸ்பைஸ் தான், வேறு எதுவுமே போட போகிறதில்ல. அந்த திக்கனிங் எல்லாமே இந்த சாம்பார் பொடியிலேருந்து தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். ஓகே, ஸோ சாம்பார் பொடி, உப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்கிற புளி. ஸோ அவள் வந்து சொன்னது வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்குமே இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிக்குமா. விட்டு 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 ரைஸ் கூட வந்து வச்சு வச்சு சாப்பிடுவாங்க, தனியாகவே அப்படி குடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால். அதனால தான் இந்த சிம்பிளான ரெசிபியில் எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இப்போ சாம்பார் பொடி, புளி ஊற்றியாச்சு, கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஸோ அந்த புளி இதுலேயே தண்ணி ஊற்றி, ஆக்சுவலி இந்த குழம்பு வந்து நம்ம ஃபிஷ்ஷை போடுறதுக்கு இடையில இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடணும்னு சொன்னோம். கொதிக்க 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 தான் இதுக்கு டேஸ்ட் வரும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை வாடையும் போடணும் பார்த்தீங்களா, நம்ம எதுவுமே இல்லை, இது கொதிக்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்க போகிறேன், ஏன்னா கொதிக்கும் போது எப்படியும் திக்காகும். ஓகே, இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட குழம்பு வந்து அப்படி சைட்லேருந்து அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நல்ல தழை 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 தழைன்னு அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டு கொதிக்க விடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா அப்படி கொதிக்கும் போது தான் நம்ம போட்டு சாம்பார் பொடியோட பச்சை வாடை எல்லாமே போகும். அதனால தான் நல்லா கொதிக்க விட போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது குழம்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். டேஸ்ட் பாருங்கள், பச்சை வாடை இருக்குன்னா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை போட்டுருவோம். ஓகே, ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கோம். இன்னும் மீன் போட்டுட்டு கொதிக்க விடணும். அதனால் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, குழு குழுன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷை போட்டுருவோம். ஸோ உங்ககிட்ட வந்து சாலை மீன் இருந்தால் அதை போடுங்க, ஏன்னா ப்ரீத்தி வந்து அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வேறு வெரைட்டி இந்த மீன் தான் இன்றைக்கி கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து ஃபிஷ் போட்டாச்சு. ஃபிஷ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிண்ட முடியாது. ஸோ இப்போ வந்து ஃபிஷ் போட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் சேம் ப்ராசஸ் நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிச்சு முடித்து ரெடி ஆகும்போது நான் காணிக்கிறேன் என்ன பண்ணணும்னு. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து மீன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபைனலாகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் மேலே வந்து ட்ரிசில் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை இருந்தால் மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நான் டேஸ்ட் பார்த்துட போகிறேன். ஸோ கன்சிஸ்டன்சியை பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன். நமக்கு அர்ஜென்ட்டாக நம்ம பண்ணணும், வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை, தேங்காயும் விட வேணாம்னா இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு நல்லாயிருக்கு. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன்னா வந்து எப்போவுமே வந்து தேங்காய் போட்டு பண்ணி சாப்பிட்ருக்கேன்.
அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி பண்ணுறது சாப்பிடுவோம். ஸோ இது வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால குழம்பு நல்லா காரமாக இருக்குது, புளிப்பாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபிஷ்ஷோட அந்த ஃப்ளேவர், அதான் சால மீன் அவள் போட சொன்னான், சால மீன் போடும்போது அதில் வந்து அந்த எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும். ஸோ அதுதான் வந்து அந்த குழம்போட டேஸ்ட்டே ஆக்சுவலி மாற்றுது. ஸோ ஃபிஷ் கறியில் வந்து ஆக்சுவலி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 மணிக்கு முன்னாடி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வச்சிருந்து சாப்பிட்டா வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த புளிப்பு அந்த உரப்பு எல்லாம் அந்த மீனில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.